பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னப்பா என்ன இதெல்லாம் என்னப்பா சும்மா சொன்னா உடனே பணத்தை எடுத்து நீட்டுறியப்பா. நாமலாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, பணத்தை வைப்பா வைப்பா. என்னாச்சு அன்பு, இன்னுமா ஆனந்தி செல்விய கூட்டியாருல? இல்லையக்கா, அவ கொஞ்சம் சேட்டா அன்பு, அவளை சீக்கிரமா கிளம்ப மாட்டா. நான் போய் ரெண்டு கத்து கத்துனாதான் ரெடியாவா. நான் போய் கூட்டியாரேன். அக்கா எப்படி இருக்கிற நம்ம செல்வி? சூப்பர் செல்வி. கண்ணு ஆனந்தி, என்னைய மாதிரி என் புள்ளியும் படிப்பறிவு இல்லாம போயிடுவாளோன்னு தினமும் தூக்கம் இல்லாம நிம்மதி இல்லாம இருந்த. ஆனா இன்னைக்கு என் பொண்ணு படிக்க போறா. இது எல்லாத்துக்கும் நீங்க ரெண்டு பேர் தான் காரணம். உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. என்னக்கா நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? ஏன் சண்பகம் இப்படி வருத்தப்பட்டுட்டே இருந்தா எப்படி? செல்வி முதல் நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகுதுல, நேரத்தோட அனுப்பி வை. அனுப்பி வைக்கணுமா? அக்கா நீங்களும் கூட வரீங்க? இல்ல அன்பு, சித்தால் வேலைக்கு வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க. கை நீட்டி அட்வான்ஸ் பணம் வர வாங்கிட்டேன். என்னக்கா இப்படி சொல்றிய? செல்வி பள்ளிக்கூடத்துல படிக்கிறத நீங்க பாக்க வேணாமா? அதான் நான் சேர்த்து விட்டு வந்துட்டேல்ல, முன்ன மாதிரினா பரவாயில்ல, இப்ப படிக்க போறா. அது வேணும் இது வேணும்னு கேட்டா வாங்கி கொடுக்க பணம் வேணும்ல ஆனந்தி. வேலைக்கு போனாதானே அவ கேக்குற பேனாவோ பென்சிலோ ரிப்பனோ என்னால வாங்கி தர முடியும். நீங்க இல்லனா பரவாயில்ல, நீங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு போறீங்க, அதுக்கு மேல என்ன வேணும்? சரி செல்வி மட்டும்தான் இருக்கா? எங்க அந்த பிஸ்கோத் பையன்? ஏ கண்ட்ரி ஃப்ரூட், நான் பிஸ்கோத் இல்ல, நான் பில் கேட்ஸ்னா எத்தனை தடவை சொல்றது? நீ சும்மா சும்மா காலிங் மீ பிஸ்கோத், சால டென்ஷன் ஆனே அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டேய் என்னடா மிரட்டுற, இம்புட்டு பேசுறீல, ஸ்கூல்ல சேர சொன்னேனே, ஏன் சேரல? பாக்கல தானே சொன்னேன், படிக்கலன்னா சொன்னேன். கிராண்ட்பா டோன்ட் வேஸ்ட் டைம், பிசினஸ்க்கு டைம் ஆச்சு, வா போலாம் வா. ஓகே மை கிராண்ட்சன். ஏன் தாத்தா, இவனை நீங்களாச்சும் உடனேலயே ரெண்டு போட்டு படிக்க ஸ்கூலுக்கு போடான்னு சொல்ல வேண்டியதானே? யாரு நானு? இவனை அவன் திருப்பி என் படநிலையே போட்டுடுவாமா? ஆமா இப்ப என்ன திடீர்னு காலையில வந்திருக்க? செல்விய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கிற. ஓ அப்படியா, சரி நீ மட்டும் வந்திருக்கியா இல்ல உன் பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்காரா? பாய் ஃப்ரெண்டா? அப்படியா ஆனந்தி, இது எனக்கு தெரியாம போச்சே. ஐயோ அக்கா நீ வேற. டேய் வாளு, யார் ஆளு இவரு? என் ஃப்ரெண்டு ஆம்புட்டுதே. அப்படியா ஆனந்தி, இந்த சரவண பையன் தான்
ஜோடி பிரமாதமா இருக்குன்னு சொன்னா? அண்ணே என்னண்ணே இது? சும்மா சொன்ன ஆனந்தி, நீ தப்பா எடுத்துக்காத. நீங்க என்னத்துக்கு சிரிக்கிறியா? சும்மா இருங்க. இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பேசுனீய அம்பிட்டுதான் சொல்லிவிட்டேன். டேய் பிஸ்கோத்து, நீ ஸ்கூலுக்கு போவியா மாட்டியா? ஸ்கூல் எல்லாம் போறே தாத்தா, ட்ரெயின்ல கூட குறைஞ்சிரும், அப்புறம் பிசினஸ் போயிடும், வா போலாம். ஏய், அப்ப ஸ்கூல் பாக்கலாம் பாக்கலாம். என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? டேய் பிஸ்கோத்து, ஒரு நாள் உன்னைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறனா இல்லையான்னு பாரு. ஆனந்தி, நேத்தே அவனுக்கு ஸ்கூல் போகணும்னு ஆசை வந்துடுச்சு, திடீர்னு வேலைக்கு வராம விட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்டான். பரவாயில்ல போடான்னு சொன்ன, அமைதியாயிட்டான். சீக்கிரமே அவனும் ஸ்கூலுக்கு போவான், நீ கவலைப்படாத. ஓ, பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு ஏக்கம் வந்துருச்சா? அப்ப ஒரு நாள் அவனையும் சேர்த்து விட்டுருவோம். சரிமா சரிமா. தாத்தா, டைம் ஆச்சு, வா போலாம் வா. சரி ஆனந்தி, நேரமாச்சு, ஸ்கூலுக்கு கிளம்பலாமா? செண்பக அக்கா, நாங்க அவளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறோம். சரிமா, வா செல்வி. பள்ளிக்கூடம் பெருசாத்தே இருக்குது,